ओम ह्रीं श्रीं क्लीं ग्लं गं गणपतये वारणमुखे सर्वारिष्टान् वारय वारय ओम स्वाहा। यारुकाग यारुकाग इदु यारुकाग இந்த மாளிகை வசந்த மாளிகை காதல் ஓவியம் கலைந்த மாளிகை யாருக்காக இது யாருக்காக கொட்டும் கிளி இங்கிருக்க ஓய் கோவை பழம் அங்கிருக்க கொட்டும் கிளி இங்கிருக்க ஓய் கோவை பழம் அங்கிருக்க கத்தி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ கத்தி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் தரை மீது காணும் யாவும் தண்ணீரில் போடும் கோலம் நிலைக்காதம்மா யாரோடு யார் வந்தது கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண் வரைந்த ஓவியமோ எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சினில் பொங்குதம்மா பல் சுவையும் சொல்லுதம்மா தமிழ் திரைப்படத்துறையில் எத்தனையோ வார்த்தெடுக்கப்பட்ட வரலாற்று காவியங்களை கண்ட உங்களுக்கு காதல் வானிலை எனும் சிறு ஓவியத்தை சமர்ப்பிக்கின்றோம். மண்ணுலகில் தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளை பேசி தீர்வு கண்ட மனித உணர்வில் தீர்க்க முடியாத ஒரே பிரச்சனை காதல். குடும்பவே இப்படி பல பிரச்சனைகள் வளர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. தடுக்க முடியவில்லை. தடுப்பது எப்படி? பார்த்ததையும் படித்ததையும் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். Thank you.
ஓகே. வரம்போ எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க ஏரியாக்கு வந்து என் ஃப்ரெண்டோட தங்கச்சி மேல சைட் அடிப்பா. வெம்பர் ராஜே, வெம்பர் ராக்கே, ரெண்டு பேரும் பள்ளிக்கூடத்துல இருந்து காலேஜ் வரைக்கும் ஒன்னா படிச்சவங்க. ஒரே தட்டில் சாப்பிட்டு ஒரே பெட்டில் தூங்கி எழுந்த உயிர் நண்பர்கள். இப்போ அவங்க ரெண்டு பேரும் எதிரிங்க. காரணம் காதல். என்ன ரவி, நானா நீயான்னு பார்க்கலாமா? எங்களுக்கு இன்னும் வாச்சு. ஏண்டா ஏண்டா அப்படி செஞ்ச சொல்லுடா. நீ பண்ற இந்த அடிதடியால எங்க மூச்சு என்னிட்டு போறோம். டேய் டேய், நீ பிறந்து போனாங்க சந்தோஷப்பட்டோம், வளர்க்கறதுக்கு நாங்க கஷ்டப்பட்டோம். இப்படி வளர்ந்ததுக்கு அப்புறம் ஏண்டா உன்ன பிள்ளையா பேத்தோன்னு வருத்தப்படுறோம். டெய்லி உன்னால சாகரம்டா. எத்தனை தடவை சொன்னா உன் மரமண்டல ஏறாதா? இவன் மரமண்டல ஏறாது. வெளியில தெருவுல தலை காட்ட முடியல. காய்கறி கடையில இருந்து ஜவுளி கடைக்கார வரைக்கும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க உங்க புள்ளைய சரியா வளர்க்க மாட்டீங்களான்னு. ஒண்ணு மாதிரி ஒரு புள்ளைய பெத்ததுக்கு நாக்க புடிங்கிட்டு சாவலாம்டா. பெத்ததுக்கு நாங்க ஏன் சாகணும்? உனக்கு விஷத்தை வச்சு கொன்னுட்டு அஞ்சு நாள் அழுதுட்டு ஆறாவது நாள் மனசு தேத்திட்டு போயிட்டே இருப்போம். ஏண்டா உங்க அப்பா இவ்வளவு திட்டுறாரே, உனக்கு சூடு சொரணையே இல்லையா? உங்க புள்ள பெரிய லாயராமே, பெரிய இன்ஜினியராமே, இல்ல பெரிய கலெக்டராமே சொன்னா சந்தோஷப்படலாம். உங்க புள்ள பெரிய ரவுடியாமே, பெரிய தாதாவாமே சொன்னா எந்த அப்பா அம்மாவுக்கு தான் சந்தோஷமா இருக்கும்? நீயே சொல்லுடா. எல்லாரும் சேர்ந்து அவளை மட்டுமே திட்டிட்டு இருந்தா எப்படி மாமா? அவன் பக்கமும் என்ன நியாயம் இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டாமா? வாய முடுங்க, நியாயத்தை பத்தி நீங்க பேசுறீங்களா? எல்லாம் வீட்டோட உட்கார்ந்து சாப்பிடுற மெதப்பு. யார் நானா? நான் உட்கார்ந்து சாப்பிட்டு இப்ப சொல்றேன், இப்பவே நாம தனியா போயிடலாம். தனியா போற முஞ்ச பாரு, நீங்க ஒரு தண்டோ அவன் ஒரு முண்டோ. எனக்கு இப்படி ஒரு புருஷன், இப்படி ஒரு தம்பி, எல்லாம் என் தலை எழுத்து. அக்கா அவரையும் திட்ட திட்டணும்னா என்ன திட்டு? எத்தனை தடவை அவனை திட்டுறது? இவங்க போட்ட சண்டை இவங்களுக்குள்ள பிடிச்சிருச்சு, இல்லைனா போலீஸ் கோர்ட்டு கேஸ்ன்னு நம்ம குடும்ப பணமே காத்துல பறந்துருக்கும். பறக்குதுன்னு சொன்ன உடனே தான் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. ஆமா, நாளைக்கு என்ன கிழமை? நாளும் கிழமையும் தெரியாது இப்படி ஒரு ஜென்மத்தை என் தலையில கட்டி வச்சிட்டாங்க. அது இல்லடி, நாளைக்கு வெள்ளிக்கிழமைனா யூஎஸ்ல இருந்து உன் தம்பி சித்து இந்தியாவுக்கு பறந்து வர நாள். மறந்தே போச்சு எனக்கு. நாளைக்கு நம்ம சித்தார்த் வரா, நீங்க எந்த கமிட்மெண்ட்ஸும் வச்சு கூடாது, புரியுதுங்களா? சரி. ஏய் நாளைக்கு உன் தம்பி சித்தார்த் வரா, ஒரு ரவுடி தனத்துல மூட்டை கட்டிவி, அவனை உன்னை பார்த்து கெட்டு போயிட போறான், புரியுதா? மை பிரதர் இஸ் கிரேட் அண்ட் ஆல்சோ ஸ்வீட் பாய்.